மருத்துவர் பாலாஜியை தாக்கிய வழக்கில் கைதான இளைஞர் விக்னேஷ் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திவிட்டு வெளியேற முயன்ற இளைஞர் விக்னேஷை மருத்துவமனை ஊழியர்கள் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர் பின்னர் அவரை கைது செய்து கொலை முயற்சி உட்பட ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் கிண்டி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என தனியார் மருத்துவர் கூறியதை வைத்து தாக்குதல் நடத்தியதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் கிண்டி மருத்துவமனையில் ஆறு முறை கீமோதெரபி தெரப்பி செய்யப்பட்டும் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை என வேதனையில் இருந்ததாகவும் ஏற்கனவே தீபாவளிக்கு முன்பாக மருத்துவர் பாலாஜியை சந்தித்து விக்னேஷ் சண்டையிட்டு சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது அப்போது தனியார் மருத்துவமனையில் தாயாருக்கு ஒருமுறை கீமோ தெரப்பி சிகிச்சை இருபதாயிரம் ரூபாய் செலவு ஆவதாகவும் இதற்கு காரணம் மருத்துவர் பாலாஜியை குற்றம் சாட்டி அவரிடம் இருபதாயிரம் ரூபாய் கேட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இதற்கு மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு மருத்துவர் பாலாஜியை தாக்கியதாக வாக்குமூலம் அளித்த விக்னேஷ் இந்த விவகாரத்தில் தமக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்றும் ஆனால் தமது தாயாருக்கு முறையான சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்து போலீசார் முன்பு கதறி எழுதாகவும் தெரிவிக்கின்றனர் இதனையடுத்து இதய பிரச்சினை இருப்பதால் விக்னேஷை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை மேற்கொண்ட பிறகு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சுப்பிரமணியன் உத்தரவிட்டார் இதனையடுத்து விக்னேஷை வலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து சென்று புழல் மத்திய சிறையில் அடைத்தனர்